1, 2, 3, come on! வணக்கம் நேயர்களே, ஜே கே விலாக் மிக்ஸ் சேனலில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஒரு புதிய தலைப்பு, அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னருடைய கேரக்டர் குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே தனிப்பட்ட, அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுடைய கேரக்டர் குணநலங்களை நம்மளுடைய சேனலில் பதிவிட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க அதை பாருங்கள். நம்ம சேனல் முதன்முறையாக பார்க்குறவங்களுக்கு கமெண்ட்டு கொடுங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு கொண்டு செல்ல ஷேர் பண்ணுங்கள். ஆரோக்கியமான கமெண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வாழ்க்கை துணை கேரக்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரை, இது வந்து ராசிக்கும் பொருந்தும், லக்னமும் லக்னமாக இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம், பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம், அதனுடைய பலன்களை அறிஞ்சிக்கலாம். என்ன எப்படி கேரக்டர் இருப்பாங்க, நம்மளுடைய மனைவி அல்லது கணவன் அவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது வரப்போகிய வாழ்க்கை துணை உடைய கேரக்டரும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து நட்சத்திரம், அது நட்சத்திரத்தை பொறுத்து மாறுபடும். அவருடைய சுயஜாதத்தை பொறுத்து இது வந்து ஒரு ஜென்ரல், ஒரு மேலோட்டமான ஒரு ஏழாம் அதிபதியினுடைய கேரக்டரை வச்சு நம்ம சொல்லியிருக்கிறோம். பாருங்கள், இது உங்களுக்கு பிடிக்கும். வாங்க, இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை துணை கேரக்டர் குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சிம்மம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை துணை குணங்கள் கேரக்டர்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்கள் அப்படின்னாவே நல்ல நிர்வாகத்தன்மை பெற்றவர்கள், எந்த ஒரு விஷயத்தையும் துடிதுடிப்பாக விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி அடைபவர்கள், அதிகார தோரணை மிக்கவர்கள், பெரிய கம்பெனிகளும் சரி அரசு அலுவலகங்களையும் சரி ஒரு மதிக்கத்தக்க ஒரு பதவிகளை வகிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இவர்களுக்குள்ள பார்த்திங்கன்னா அப்பப்போ போர் குணமும் பிடிவாதமும் கொஞ்சம் கோபமும் அப்பப்போ அனல் பறக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது வம்புக்கு போக மாட்டாங்க, ஆனால் வந்தாலும் விடமாட்டாங்க, ஒருக்கே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி துணிஞ்சு இறங்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். இப்படிப்பட்ட அமைப்பை பெற்றவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை துணையுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஏழாம் இடம், சிம்மராசிக்கு ஏழாம் இடம்னா கும்பம் ராசி தான் வருது. கும்பம் ராசி அதிபதி சனி. சனிக்கும் சூரியனுக்கும் பிடிக்காது, தடை தான் அது, பகை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவர்களுடைய காரகத்தன்மைகளை ஏற்ப அவர்கள் செயல்படுவார்கள். என்னென்னா சிம்மராசிகள் ரொம்ப ஸ்பீடப்பாக இருப்பாங்க, ஆனால் அதில் ஆப்போசிட்டில் இருக்கிற சனி பகவானுடைய வீடான கும்பராசிகள் கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்க. ஆனால் அவங்களோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு யாராலும் ஊகிக்க முடியாது. அதாவது எதிர்பாராத நேரத்தில் யாரும் எதிர்பாராத வியக்கத்தக்க சில முடிவுகள் எடுத்து வெற்றி கொள்ளும் பக்குவமிக்கவர்கள் இந்த இவருடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லலாம். எந்த காரியத்தையும் ஸ்திரமான செயல்பாடு, ஒரு காரியத்தை எடுத்தோன்னா டக்குன்னு விடுறதில்ல, அது என்ன அடி ஆழம் வரைக்கும் போய் பார்க்கணும், பார்த்துட்டு அதுக்கு என்ன வெற்றி காணும் வரை அயராது பாடுபடும் குணம் உள்ளவர்கள் இவருடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு அல்லது தன்னுடைய குடும்பத்திற்கு நல்ல ஒரு நிலையான வசதிகளை அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரையை வழங்குவாங்க, தன்னுடைய வாழ்க்கை துணைவர்களுக்கு துணைக்கு அறிவுரை வழங்குவாங்க. குழந்தைகளை நல்ல முறையில் பராமரித்து அவருடைய ஆரோக்கியத்தை பேணி காக்கிறத இவங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது ரொம்ப அனுபவமிக்கவர்கள் மற்றும் கேரிங் அதிகமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அதே போல் நல்ல சந்தர்ப்பத்தை இவங்க தவறவே விட மாட்டாங்க. நல்ல வசதியாக வாழணும், ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனத்தும், இவங்க ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் மற்றவர்களுடைய ஆரோக்கியத்திலும் அதிகமாக ஆர்வம் செலுத்துவார்கள் அப்படின்னு சொல்லலாம். வியாபார திறமை மிக்கவர்கள், அதாவது ஃபயர் மாதிரி இருப்பாங்க. சில டைமில் வந்து ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பல விதத்தில் யோசனை பண்ணாலும் பண்ண பின்னாடி, இப்போ அது முடிவெடுத்த பின்னாடி பார்த்திங்கன்னா அதை டக்கு டக்குன்னு பண்ணி அதனுடைய காரியத்தை முடித்து வெற்றி காணும் வரை அயராது பாடுபடுவர்களாக இருப்பாங்க. ரொம்ப நீண்ட ஆயுள் பெற்றவராக இருப்பாங்க, புன்சிரிப்போடு பேசுவாங்க. இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மற்றவங்களோட அன்பு சந்தோஷம் அப்படிங்கிறதா இருந்தாலும் சந்தேகமும் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு போகுங்க. ஸோ அது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். முரட்டு பிடிவாதம் இவங்களுக்கு கொஞ்சம் இருக்குது. பிடிக்காதவர்கள்ட்ட வந்து பேச மாட்டாங்க, ஆனால் அவர்களே திரும்பி வந்து இவங்க கொஞ்சம் அப்படி சிரித்து பேசினாங்கன்னா இவங்களும் நல்லா பேச ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு. நியாயமாக நடந்துப்பாங்க, தேவையில்லாத விஷயத்தில் அவங்க தலையிட மாட்டாங்க. தாங்கிட்டால் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம்
அப்படிங்கிற மாதிரி. கணவன் மனைவி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி ஒரு கிளாஷ், அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், சண்டை சச்சரவு இதெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? சில டைம் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை துணை என்ன சொல்கிறாரோ அதை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துடுவாங்க. ரொம்ப அன்பு மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? விவசாயம் போன்ற கால்நடை வளர்ப்பு இதுலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வம் இருக்கும் இவர்களுக்கு. ஏதோ வீட்டில் இருந்து பெட் அனிமல்ஸ் ஏதாவது வளர்த்தணும் அப்படிங்கிறத ஆர்வம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இது தாங்க சிம்மம் ராசிக்காரர்களுடைய அவர்களுடைய வாழ்க்கை துணையுடைய கேரக்டர். இப்படி தான் இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் ஏழாம் இடத்துல இருக்கிற கோள்கள் எந்த நட்சத்திரத்தை ஏறி இருக்கு, அந்த கோள்களை நிலை அறிந்து 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஒரு ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் எனக்கு கான்டக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள், அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா? ஓகே, பாய்.